இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக தேடல்ல எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஐயாவோட பதிவு தான். இவர் வந்து ஒரு ஜோதிடர். இவர் என்ன சொல்லுவார்னா, நீங்க எங்க போனா எந்த பிரச்சனைகள் உடனே தீரும் அப்படின்றது துல்லியமா சொல்லுவாரு. ஐயாவா நம்பி வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையிலும் காரைக்காலையும் ஐயாவை நீங்க சந்திக்கணும், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேட்கணும், இல்லை ஏதாவது ஜாதக ரீதியாக பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்காரு. ஆனால் காரைக்காலில் இவர் தெரியாத ஆட்களே இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய மக்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு. இன்னைக்கு காரைக்கால்லேருந்து நேரடி ஒளிபரப்பு செய்கின்றோம். இது தகவலுக்கான பதிவு. ஐயாவை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். வாங்க ஐயா கிட்ட மக்களுக்கு பல எண்ணங்களில் ஓடக்கூடிய கேள்விகளை கேட்டு அதற்குண்டான விளக்கத்தை பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா காரைக்கால்ல இருக்கோம். காரைக்கால்ல எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில்குமார் ஐயா ஜோதிடர். ஐயா வணக்கம். ஐயா ஐயா அந்த காலத்துல வந்து பசியை போக்குறதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு போனேன்னா உங்களுடைய பசி எல்லாம் ஆறிடுன்னு. அதே போல ஜோதிடர்களையும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய ஜோதிடர்களை மக்கள் தேடுறாங்க. அந்த தேடுதலுக்கு உண்டான தீர்வு தான் நீங்க. ஆமா, ஜோதிடம் என்றால் என்ன ஐயா? ஜோதிடங்கிறது அந்த காலத்துல சித்தர்களால் என்ன தியானத்தின் மூலமா வரையறுக்கப்பட்டது. ஆனா இன்றைய சூழ்நிலையில அது பல பரிமாறங்கள்ல பணத்துக்காக டோட்டலா என்டையரா மாத்தி அத ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க இன்னைக்கு இவங்க பாத்துட்டு இருக்க மெத்தடுங்கிறது சரியான மெத்தட் அல்ல. ஐயா இப்ப ராஜாக்கள் காலத்துல ஆரம்ப காலத்துல எந்த முறையில ஜோதிடம் பார்த்தாங்களா பாக்கலீங்களா ஐயா? 100% ஒவ்வொரு அரசவையிலையும் ஒவ்வொரு ஜோதிடர் இருந்தாங்க. அவங்களோட வழிகாட்டுதலின்படிதான் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சியிலிருந்து சரி, ஒரு போர்ல இருந்து சரி, இந்த நேரத்துல இதை பண்ணான்னு ஜோதிடர்கள் கேட்காம அரசர்கள் எதுவும் செய்யறதே கிடையாது. அதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஆலோசனை என்று உண்டு, செய்ததுக்கு பிறகுதான் செய்வாங்க. அதனாலதான் அவங்கள ஜெயிக்க முடியும். அரசரோட அன்னைய கோச்சாரம் எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யலாங்கிறத ஒவ்வொன்றும் கேட்டுதான் அவங்க செஞ்சாங்களே தவிர ஜோதிடர்ல கேட்காம செய்யறதே கிடையாது. அந்த காலத்துல ஒரு ஜோதிடர் வச்சிருப்பாங்களா ராஜாக்கள், இல்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்களா? ஒவ்வொரு அரசவைக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. அந்த குரு தான் ஜோதிடர். ஜோதிடர்னு சொல்ல மாட்டாங்க, குருன்னு வச்சிருப்பாங்க. அவங்களும் எல்லாமே ஜோதிடம் எல்லாமே தெரியும். அவங்களோட அவங்க தான் முடிவு சொல்லுவாங்க. இப்ப கம்பராமாயணம் நிறைய பூரண அது இதிகாசங்களை பார்த்தாலும் அந்த சூழல்ல ஜோதிடர்களுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்களா? இல்ல, நம்ம இந்து கலாச்சாரத்துல ஜோதிடம் இல்லாத எந்த நிகழ்வுமே கிடையாது. நம்ம ஜோதிடம் இப்பதான் அது வந்து ஒரு பழமையான செய்திய போய் அவன் எடுக்கிற முடிவெல்லாம் சரின்னு போயிருக்கனாலதான் எதுவுமே சரியா நடக்க மாட்டேன். இந்த விதியின்படி நட்சத்திரங்களோட ஆளுமையின்படி நம்ம நடந்துகிட்டோம்னா எல்லாமே சரியா இருக்கும். இப்போ நிறைய மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, ஜோதிடம் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிடம் என்பது 100% உண்மை. ஆனா அதுக்கு பலன் சொல்ற ஜோதிடலுங்கிறது நம்மளுக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு ஜோதிடர், ஒரு 5 ஜோதிடர் பார்த்திருப்பாங்க. 6வது ஒரு ஜோதிடர் பார்த்து அவனுக்கு மன திருப்தி ஆகும்போது திருமணம் பண்றாங்க. அந்த திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த 5 பேருமே 6 பேருமே பொய் ஆயிடுறாங்களா எப்படிங்க ஐயா? இல்ல, இவங்க பாக்குற மெத்தடுங்கிறது இந்த 12 கட்டத்துல மட்டும்தான் பாக்குறாங்க. ஜோதிடங்கிறது அந்த 12 கட்டத்துல கிடையாது. அந்த 12 கட்டத்துக்கு அப்பாற்பட்டு பல கோணங்கள்ல அதை பார்க்கணும். பல கோணங்கள்ல பார்த்தா மட்டும்தான் ஒரு பெண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம இணைக்க முடியும். இவங்க வந்து 2வது இடத்துல ராகு, 3வது இடத்துல கேது, 7வது இடத்துல செவ்வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது அல்ல. ஏன்னா இந்த ராகு கேது செவ்வாதான் ஒரு மனிதனை கோடீஸ்வரனாகவும் பெரிய தொழிலதிபராகவும் பெரிய டாக்டரா பெரிய வக்கீலா இது பண்றதுனா இந்த கிரகங்கள் தான். இவங்களை பார்க்க தெரியாம இந்த கிரகங்களை ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. இந்த 3 கிரகம் இல்லைன்னா யாரும் பெரிய மனிதர்களா ஆகவே முடியாது. ஒருவரை சந்திப்பது, ஒருவர் கோயிலுக்கு போறது, ஒரு இடத்துக்கு போறது, பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லாமே
ஜாதகத்தில் எழுதப்படுமா எப்படிங்க? 100% ஜாதகத்தில் இருந்தாலும் மட்டும்தான் அது நடக்கும். ம், பிரபஞ்சத்தோட கிரகங்களோட தாக்கத்தோட முடிவுல தான் இதெல்லாம் நடக்குமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் மனிதனால கிடையாது. இல்ல, ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போறாரு, கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சிஎம் ஆயிடுறாரு. அவருக்கு ஜாதகத்துல கிரகங்கள் அமைப்பு இருக்கிறதுனாலதான் அவர் சிஎம் ஆகுறாரு. கோயிலுக்கு போனதுனால மட்டும் இல்ல, அந்த தெய்வம் ஒருவேளை அருள் புரிய வாய்ப்பு இருக்கு. தெய்வத்தை கும்புற அளவுக்கு இன்னும் இவங்களுக்கு ஆன்மீகம் தெரியாது. ஆன்மீகங்கிறது அது வேற மாதிரி லைன். இல்ல, ஜென்ரலா பாக்குற பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு ஐயா வந்தாரு. இல்ல, அவரு எந்த ஜோதிடரை போய் பார்த்தாரு, எங்க பலன் கேட்டான்னு அத சொல்ல மாட்டார்ல. அந்த கோயிலுக்கு போயிருப்பாரு, அதுவும் ஒரு ஜோதிடர் சொல்லிதான் போயிருப்பாரு. அதுவே சரியான சொல்றக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களை தேடிதான் போகணும். புதுசா கத்துக்கிட்டு எல்லாருமே அந்த ஜோதிடம் சொல்லுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பான வழியில போய் லட்சக்கணக்கில் விடுறான், கோடிக்கணக்கில் விடுறான், வாழ்க்கையை தொலைக்கிறான். இதெல்லாம் ஜோதிடமே கிடையாது. படிக்கிற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னங்க? 100% சொல்லலாம் சார். அதாவது ஆறும் கருவில் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கரு உற்பத்தி ஆகுறப்பய இந்த குழந்தை இதுதான் படிக்க போகுது, இதுதான் இருக்குன்னு தெரியும். அது நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஆனா அதுக்கு சரியான ஜோதிடர்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு 10th படிக்கிறப்பே இந்த பையன் என்ன லைன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா பிளஸ் டூ போய் பிளஸ் டூல இருந்து டிகிரி போக முடியும். பக்கத்து வீட்டு பையன் வந்து டாக்டர் படிக்கிறான், 8th வீட்டு பையன் வந்து வக்கீல் படிக்கிறான், நம்ம பிள்ளைய நம்ம டாக்டர் படிக்க வைக்கணும். அந்த ஜாதகத்துல டாக்டர் இருக்கணும், அதுக்கான கிரகங்கள் இருக்கணும். அதுக்கான கிரகங்கள் இல்லாம 8th வீட்டுக்காரனையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் பார்த்து படிக்க வச்சா அந்த பிள்ளை வீணாதான். ஐயா, இப்ப எந்த வயது ரொம்ப எச்சரிக்கையான வயது? இல்ல, வயது தடுமாறக்கூடிய வயது அப்படின்னா எது? அது கிரகங்கள் இது தசா புத்திகளை பொறுத்தா இருக்கு. எதுவுமே தடுமாறக்கூடிய வயது எல்லாம் கிடையாது. விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அது வந்து ஜாதகம், அவங்களோட கருமாக்கள் நல்லா இருந்தா அந்த குழந்தை சின்ன சின்ன வயசுல இருந்து மேல வரைக்கும் கரெக்டாவே போயிட்டு. மாதா பிதா செய்தது மக்கள் தலையெல்லாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி வழி வழியா செய்த கருமாக்களோட அடிப்படையில தான் இந்த குழந்தையோட படிப்பு வளர்ச்சி போக்குவரத்து எல்லாமே இருக்கு. பிசினஸ் பண்றது சில பேருக்கு சக்சஸ் கொடுக்குங்க ஐயா. பிசினஸ் பண்றது சில பேருக்கு சக்சஸ் கொடுக்காது. அது ஜாதக ரீதியா சொல்ல முடியுமா? 1000% தெளிவா சொல்ல முடியும். ஒரு இந்த பிசினஸ் தாங்கிறது அவருக்கு எழுதப்பட்டது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் பிறப்பிலேயே அவரோட அந்த முற்பிறவியில உள்ள மெமரியில அந்த பிசினஸ் இருக்கும். அது சம்பந்தமா தான் அவரோட ஆரம்பிப்பார். ஆனா வீட்டுல இருக்க என்ன பண்ணுவாங்க, நீ அதுக்கு போவாத, இது நம்ம ஜாதிக்கு உள்ள தொழில் இல்ல, இது நம்ம குலத்துக்கு ஏத்த தொழில் இல்லம்பாங்க, பயமுறுத்துவாங்க, தெரியாதனமா மாத்தி விட்டுருவாங்க. அவன் கரெக்டான ஒரு ரூட் எடுப்பான், 10 வயசுல நல்லா எடுப்பான், சினிமா எடுக்க போறேன். அது அவன் ஜாதக அவன் டிஎன்ஏல இருக்கும். இவங்க மாத்திடுவாங்க, நீ சினிமாக்கு போனா வீணா போயிடுவேம்மா, டாக்டருக்கு படிக்க போமா. அவன் ஜாதகத்துல டாக்டர் கிரகமே இருக்காது. கேதுவோ செவ்வாவோ சூரியனோ பெரிய அமைப்புல இருக்கும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு டாக்டர் ஆக முடியும். இல்லைன்னா எம்பிபிஎஸ்ன்னு வாங்கிட்டு சைன் பண்ண முடியாத ஒரு டாக்டரா தான் இருப்போம். ஒரு சைன் பண்ற டாக்டரா இருப்போம். அதாவது மக்கள் கூட்டம் வராத அளவுக்கு இருக்கும். மக்கள் கூட்டம் வராதன்னு இல்ல, தன்னை கிட்ட வர பேஷண்ட்டுக்கு முழுமையான தீர்வு சொல்லக்கூடிய டாக்டரா இருக்க மாட்டான். ஐயா, திருமண பொருத்தம் என்பது? திருமண பொருத்தம் உங்களுடைய முறையில எப்படி பாப்பீங்க? திருமண பொருத்தங்கிறது இவங்க எல்லாம் பாக்குறது முறையே கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஜாதகம் வந்தாலும் ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷங்கிற தோஷங்கிறது ஒரு லைட்டா இருக்கு. ஆனா இவங்க பாக்குற மெத்தட் அந்த 12 கட்டத்துல கிடையாது. தோஷங்கிறது டிஎன்ஏல இருக்குங்க. இந்த கிரகங்கள், இந்த பிரபஞ்சங்கள் நம்மளை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுது, இந்த மாப்பிள்ளை அந்த கிரகம் என்ன பண்ணும், அந்த பொண்ணு என்ன பண்ணும் இருக்குங்க. அதன் அடிப்படையில தான் பாக்கணும். அந்த மாப்பிள்ளையோட தேவை கொடுக்கக்கூடிய இது என்ன, அந்த பொண்ணுக்கு தேவை என்ன. இல்லையே, 10 பொருத்தம் பாக்குறாங்க, 8 பொருத்தம் ஓகேன்னா கல்யாணம் பண்ணன்றாங்க. ஜாதகத்தோட வலு இருக்கணும்ல சார். நீ அந்த வெறும் ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு 8 பொருத்தம் 7 பொருத்தம் இருக்குன்னா மித்த கிரகங்கள் வலுவா இருக்கணும்ல. அந்த பையன் பொண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்கணும், பையனை திருப்திப்படுத்தக்கூடிய கிரகம் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கணும். இதை விட்டுட்டு 7 பொருத்தம் 8 பொருத்தம்னு பார்த்தா எப்படி பண்ண முடியும்? சில திருமணங்கள் பண்ணதற்கு பிறகு உறவுகளே பிரிஞ்சுது. இப்ப அம்மாவுக்கு உதவியா மனைவி வரணும்னு நினைக்கிறாங்க, மனைவி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவே வேண்டான்னு சொல்ற ஒரு அதுக்கும் கிரகம் இருக்கு சார். மாமியாருக்குன்னு சந்திரன் ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் நல்லா இருந்தாதான் மாமியாருக்கும் மருமகளுக்குமே செட் ஆகும்.
நீங்க இப்போ ஏழு பொருத்தம் பாக்கல, பையனுக்கு தான் பாக்குறீங்க. மருமம் மாமியாருக்கு மருமகளுக்கு செட் ஆகும் கிரகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஓரளவுக்கு பாக்கணுங்க, எல்லாமே பாக்கணும். அதனால இவங்க பார்க்கக்கூடிய மெத்தட்ல திருமணம் பண்ணா எல்லாரும் 40-45 வயசுல ஆம்பளை பிள்ளைங்களும் முதிர் கன்னிகளா தான் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குமே தவிர திருமணம் நடக்காது. இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் மட்டும்தான் பாக்குறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து பாக்கணும். பெரிய 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 குடும்பங்கள்ல பிரச்சனை வரக்கூடாது. அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா போகணும்னா எல்லாமே தான் பாக்கணும். எல்லாம் பாக்குறது தான் திருமண பொருத்தம். என்ன பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பொருத்தப்படும், பையனுக்கு எந்த அளவுக்கு பொருத்தப்படும், மாமனாருக்கு எப்படி இருக்கும், மாமியார் இந்த வீட்டு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஓரளவுக்கு எல்லாமே பார்க்கணும். பார்த்துதான் பொருத்த பார்க்கணும். இப்ப என்ன பண்ண, 300 பவுன் போடுவானா ஓகே, வீடு கொடுக்குறானா ஓகே, ஐடி ஸ்டாஃபா ஓகே, நம்ம ஜாதியில வருதா ஓகே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி கிடையாது. அந்த காலத்துல பொருத்தம் பார்த்தாங்கன்னா அந்த மாதிரிதான் பார்த்தாங்க. இப்ப ஒரு சும்மா கட்டத்தை வச்சுக்கிட்டு அவிட்ட நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் செட் ஆகுதா ஓகே அப்படின்னு இந்த மாதிரி பாக்குறது பொருத்தமே கிடையாது. ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷங்கிறது இவங்க பாக்குறது மிக மிக தப்பான முறை. ஐயா, இப்போ வெளிநாட்டுல மாப்பிள்ள இருக்காரு, பொண்ணு வந்து இந்தியாவில இருக்கு, இப்ப இவங்களுக்கு பொருத்தம் பார்ப்பது உண்டா? அவரும் இந்த இந்தியால தான் இருந்திருக்காரு, அந்த அங்கேயும் கிரக வேலை தானே செய்ய போறாரு. இல்லைங்க, இந்த மண்ணுல இல்லாம கடல் கடந்து ஒருத்தர் வாழ்றாரு. மண்ணுக்கும் அதுக்கு என்ன இருக்கு? மனிதனோட மூளை தானே, எண்ணங்கள் தானே, மனிதனோட எண்ணங்கள் தானே. அந்த எண்ணங்கள் வெளிநாட்டு போனாலும் அதே எண்ணம் தானே இருக்கும். வெளிநாட்டு எண்ணங்கள் ஒன்று இருக்காது, இதே இந்தியாவோட எண்ணங்கள் தானே இருக்கும். நம்ம இங்க சாப்பிட்டு பிறந்து வளர்ந்து இந்த மக்கள்கிட்ட பழகி தானே வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். இப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த தம்பதிகள் டைவர்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். இந்த 2023 மனங்கள் வேற மாதிரி இருக்கு. 100,00,000 சம்பாரிச்சாதான் அந்த பையனே பையங்கிறது பொண்ணும், பொண்ணு இந்த வேலைக்கு போயிட்டு வந்தாதான் இப்ப பொண்ணுங்கிற மாதிரி மெத்தட்ல போயிட்டு இருக்கனால இந்த காலத்துல இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டதுன்னா ஜாதகம் சம்பந்தப்பட்டது அல்ல. இப்ப வந்து புள்ள மனத்தை விட பணம் தான். ஆமா, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன 100% ரெண்டு பேரையுமே பிரச்சனை இல்லாத ஜாதகமா சரி பண்ணி கொண்டுட்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு உள்ள கமர்ஷியல் உலகத்துல 100,00,000 பணமும் ஒரு சொந்த வீடு இதெல்லாம் இருந்தா அந்த பையன் ஓகேன்னு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு பிரிச்சு நிக்க வேண்டியதான். ஐயா, எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம்ன்றது பெருகி போச்சு. ஆமா, குழந்தை பாக்கியம் என்பது ஜாதகத்துல எப்படி பாக்குறாங்க? 100% பாக்கலாம் சார். இன்னைக்கு கருத்தரிப்புக்கு காரணமே வந்து சரியான ரெண்டு பேரும் இணைகிறதே கிடையாது. பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லலாம், இல்லைங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வே அங்க நடக்கல அப்படிங்கிற. ஏன்னா வெளி உலகத்துக்கு நடிக்கிறாங்க. இல்ல தெரியல, அவங்க அந்த கான்செப்ட்ல எல்லாம் இல்ல. அதாவது கமிட்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ்றான், ஏன்னா நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும். ஐடி ஃபீல்ட்ல வந்து 100,00,000 சம்பளம் இருந்தா எல்லாம் ஓகே, 2,00,000 சம்பளம் இருந்தா எல்லாம் ஓகேங்கிற காலத்துல அது சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் இல்லை. குழந்தை பெற்றுக்கணும்னா அந்த உடல் உறவு சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் கிடையாது. ஐயா, இப்ப சில பேர் அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பத்துல 5 பேரோட 10 பேரோட படுத்திருந்தோம். ஆமா, இன்னும் குழந்தை பெற்றுக்கான ஏதோ 10 நிமிஷம் ஒரு ப்ராசஸ் நடந்தது, குழந்தை பிறந்தது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல எல்லாருக்கும் தனி ரூமு தனி பெட்ரூமு எல்லாமே இருக்கு. அப்ப அன்னைக்கு நடந்துகிட்ட மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டா ரெண்டு பேரும் சரியான முறையில அங்க ப்ராசஸ் ஆகாது. ஐயா, இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்ற விஷயம், நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம், அது குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மனநிலைக்குனால அந்த காலகட்டத்துல நடக்க வேண்டியது நடக்காம போயிடுச்சா இவங்களுக்கு வாழ்க்கையில? அப்புறம் குழந்தை கேட்டு 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 கேட்க 22 செமனோட பவரும், 24 அந்த பொண்ணோட கருமுட்டையும் இருக்கிற பவர் வைப்ரேட்டடு 30 இருக்காது. 10 ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுக்கு 22 எப்படி கருமுட்டை இருக்கும்? அன்னைக்கு 18 ஏஜ் அட்டன் பண்ணாங்க, கருமுட்டை 24 வரைக்கும் வருங்க. 10 ஏஜ் அட்டன் பண்றாங்க, அந்த கருமுட்டை எவ்வளவு காலம் விலகு? தள்ளி போடுறதும் ஒரு வகையான சாபமா மாறுமா? ஐயா, எதுங்க குழந்தை வேணாம், கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. இயற்கைக்கு நீங்க செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இயற்கைக்கு மாறி நீங்க எது நடந்தாலும் எல்லாமே சாபம் தான். இயற்கைக்கு மாறி நீங்க எது நடந்தாலும் சாபம் தான். ஏன்னா இதுல வந்து ஜாதகம் வராது சார். இன்னைக்கு 2023 கான்செப்ட் தான் வரும். ஏன்னா 10 ஏஜி அட்டன் பண்ற பொண்ணுக்கு நீங்க 30 கல்யாணம் பண்ணீங்கன்னா 20 கேப்பு, எல்லாம் மெட்டபாலிசம் தான், எல்லாமே ரத்தம் தான் சொல்றது புரிதல் இல்லைங்களா? எல்லாமே கிரகம் தான். அப்ப அது என்னென்ன ஆக்டிவேட் பண்ணுமோ அந்தந்த வயசுலதான் ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க 10 ஏஜ் அட்டன் பண்ண 30 கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த கருமுட்டையெல்லாம் எல்லாம் டோட்டலா போயிடுது.
ஐயா, நீங்க ராசிகளை ஒவ்வொரு ராசிகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில இப்ப உள்ள கால ஜோதிடர்கள் வந்து மேஷம் ரிஷபம் கன்னின்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனும் மேஷராசில இருப்பான், ஒரு கூரை வீட்டுல இருக்க ஒரு நண்பரும் மேஷராசில இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் நம்ம எப்படி பொது பலன் சொல்ல முடியும்? அவங்க பிறந்த காலத்துல என்ன அவங்களோட ஜாதகம் என்ன அமைஞ்சதோ அதுக்கு என்ன திசை புத்தியாந்தரம் அப்படி நிறைய சூட்சமம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வச்சுதான் ஒரு ராசி பலன் நம்ம சொல்ல முடியுமே தவிர, மேஷராசி அன்பர்களே இப்படி இருக்கு, மிதுன ராசி அன்பர்கள் பொது பலன் சொல்ல முடியாது. ஐயா, இப்ப அம்பானி இருக்காரு, அப்புறம் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான தலை இருக்காங்க, அப்படி இவங்க எல்லாம் வந்து ஒரு உச்சத்துல போறதுக்கு என்ன வகையான அதுக்கான, அதாவது அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமா? எல்லாமே கர்ம பலன் தான், எல்லாமே மாதா பிதா செய்தது மக்கள் தலையிலமா. அதே மாதிரி ராகுவோட அமைப்பு இருந்ததுன்னா அப்பாவோட தாத்தா பாட்டி, கேதுவோட இது இருந்தா அம்மாவோட தாத்தா பாட்டி, அவங்க செய்தது. அவங்க பெரிய கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் தான், அதுக்கு பிள்ளைங்க இப்படிதான் போறோம். ஏன்னா அவங்க வாழையடி வாழையா நல்லதா செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ராஜ கிரகங்கள் வரும். குழந்தை பிறப்புங்கிறதே சார், குழந்தை வெளியில வரப்ப அந்த ஜோல் வந்து நம்ம உச்சந்தலை வழியா உள்ள போகும். அப்ப நீங்க செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரிதான் அந்த ஜோல் நம்மள வந்து உள்ள போறோம். குழந்தை வெளியில வந்த உடனே நம்ம உச்சந்தலை உள்ள அந்த வெளியில இருக்க ஜோல் இருக்குங்களா பாத்தீங்களா, நல்ல ஆன்மாக்கள். ஏன்னா நீ நல்லது புண்ணியம் பண்ணிதான் நல்ல ஆன்மாக்கள் உனக்கு உள்ள இருக்கு. ஏன்னா கடவுளோட படைப்பு. கிரக பயிற்சி அப்படின்றாங்க சார், கிரக பயிற்சிங்கிறது ஒரு 10% எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிரகம் சரியில்லை, சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒரு அடி போயிருது, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு அடி போயிருது, ஒவ்வொரு கிரகம் 3 மாசத்துக்கு ஒரு அடி போயிடும், இன்னொரு கிரகம் 6 மாசத்துக்கு ஒரு அடி போயிடும். இதெல்லாம் யாருமே பார்க்கல. சுக்கன் பேரதை ஏன்னு பார்க்க மாட்டான், செவ்வாய் பயிற்சியை ஏன் பார்க்க மாட்டான், குரு எப்ப போயிருது, சனி எப்ப போயிருது, அப்ப அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வழி நடத்துமா? அப்ப சந்திரன் வழி நடத்தாதா, சுக்கரன் வழி நடத்தாதா, செவ்வாய் வழி நடத்தாதா, அது வருஷத்துல எல்லாம் பேந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்ப இந்த ஒரு 10-15 வருஷமா டிவி வந்ததுக்கு பிறகு குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படின்னு கொண்டு போறாங்களே தவிர, கிரகங்கள் இருக்குங்க எல்லா கிரகம். கிரகங்களுக்கு பரிகாரம் என்பது உண்டுங்களா? பரிகாரங்கிறது உண்டு, பரிகாரம் பண்ணக்கூடிய தன்மையில நம்ம இல்லையே. பரிகாரம் பண்ணக்கூடிய தன்மையில நம்ம இருந்தா பரிகாரம் பண்ணலாம். இப்ப ஜோதிடம் கமர்ஷியல் ஆயிடுச்சா? எப்படி? 100% கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் 25% தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வெளிக்காட்டிக்கிறது இல்ல, அவங்களுக்கு தேடி போய் பார்த்தா அவங்க பாக்குறாங்க, சரியான இது சொல்றாங்க. ஆனா இப்ப புதுசா நெட்ல பாத்துட்டு வாட்ஸ்அப்ல பாத்துட்டு நானும் ஜோதிடரான்னு போட்டுட்டு போறதுனால அவங்ககிட்ட போய் பலன் பாக்குறப்ப பலன் அந்த மாதிரிதான் இருக்கு. கடவுளுக்கு ஜாதகம் உண்டுங்களா ஐயா? கடவுளுங்கிறதுலாம் ஜாதகம் நம்மளுக்கு, திருப்பதி பெருமாளுக்கு ஜாதகம் உண்டா? இல்ல, அதாவது கடவுளுங்கிறது நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அதெல்லாம் நம்ம போய் திட்டக்கூடாது. இல்ல, சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் அறவே காட்டுதும், இதெல்லாம் அறவே காட்டுதும் தெய்வத்துக்கு வந்து ராசி, இதெல்லாம் அறவே காட்டுதும். நம்மளுக்கு மேல உள்ள கான்செப்ட் அதுல எல்லாம் போய் கைய வைக்க கூடாது. இதுதான் இது, அதெல்லாம் சொல்லிட்டு இதை விட்டுடுவான். என்ன ஜாதகம் தெய்வத்துக்கு, பெருமாளுக்கு சொல்லுவான், முருகருக்கு சொல்லுவான், வந்தவனுக்கு சொல்ல விட மாட்டான். ஐயா, பரிகாரம் பண்றதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பண்ணலாம் சார், அந்த யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு இடத்த சொல்லி, இந்த தெய்வத்தை சொல்லி, அந்த மாதிரி அவன் மனது உருக என்ன 100% போய் சரியா செஞ்சா பரிகாரம் நடக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட போய் 5000-10000 கொடுத்தனா நடக்காது. யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அதுக்கான இது பண்ணும். எல்லா பரிகாரம் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு கோயிலோட டைப் வச்சிருப்பாங்க. கோயில்னாலே சார் நீங்க 100 வருஷம் 150 வருஷம் உள்ளது மட்டும்தான் சார் கோயில். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அங்க மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் இருக்கு, அங்க போய் நீங்க பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரம்லாம் ஒண்ணுமே இல்லை சார், நீங்க அந்த கோயிலுக்கு 2 வாட்டி போயிட்டு வந்து அந்த தெய்வம் உங்களுக்கு பாத்துருச்சுன்னா எல்லா பரிகாரமும் முடிஞ்சு போச்சு. ஐயா, ஆன்மீகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆன்மீகங்கிறது பெரிய கடல் சார், அந்த கடல் உள்ள போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்னதா ஒரு விளக்கம் சொல்றேன், நம்ம சிம் கார்டுங்க, கடவுளுங்கிறது கம்பெனியோட டவருங்க. இந்த சிம் கார்டும் அந்த டவர் ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா அதுதான் ஆன்மீகம். அந்த தன்மையில நானும் இருக்கணும், அதுவும் இருக்கணும், ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமே வளர்ச்சி. உண்மையான ஆன்மீகங்கிறது நம்மளை டியூன் பண்ணணும். ஏன்னா 100.3 வச்சா எஃப்எம் வர மாதிரி நம்ம அதுக்கு டியூன் ஆனாதான் கடவுள் தன்மைக்கு நம்ம போக முடியும். அப்போ அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு தங்களை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை. என்னமோ போய் சாமியை கும்பிட்டு போகிறான், இல்லை கதையை கட்டி விபிங்கிறான், இல்லை ஒரு 500-1000 பணத்தை உண்டியில் போகிறோம், இது ஆன்மீகம்.
இப்ப ரஜினி ஒரு ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாரு, எட்டு எட்டா வாழ்க்கையை குறிச்சிக்கோ அப்படின்னு. அதுவே ஒரு சித்தர் பாட்டு தாங்க, அதுவே ஒரு சித்தர் பாட்டு தான். அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சா வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கும். எட்டு வயசுல படிக்கன்னா படி, பதினாறு வயசுல விளையாடுனா அந்தந்த வயசுல என்ன அதை செஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும். இப்ப ஒரு ஒரு ஜாதகக்காரர் இத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியா இருப்பாரு, இத்தனை ஆண்டுகள் சோகமா இருப்பாரு, இத்தனை ஆண்டுகள் அதிர்ச்சியா இருப்பாருன்றத சொல்ல முடியுங்களா? இல்ல சார், சனவுங்கன்னு ஒண்ணு இருக்கு. அந்தந்த சனத்துல செய்ய வேண்டியத சரியான வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்தாங்கன்னா எல்லா நாளும் நல்லாதான் இருக்கும். நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து நம்ம அந்த மாதிரி வாழணுங்கிறப்ப தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். நம்மளுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, நம்ம அதுக்கு பதில் எழுதுனா கரெக்டா இருக்கும். அடுத்தவனோட கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம பதில் எழுதுறப்பதான் தப்பு தப்பா போகும். உங்க டிஎன்ஏல உங்க கிரகம் என்ன மாதிரி ஆட்டி வைக்குதுங்கிறது தெரியும். நீங்க நிறைய ஜோதிடர்களை பார்த்துருப்பீங்க, அவர்கள் பார்க்கக்கூடியதற்கும் நீங்க பார்க்கக்கூடியதற்கும் என்ன ஒரு வேறுபாடு? நம்ம சரியான தீர்வை கொடுத்துரும், இதுதான் தீர்வு. நீ இந்த தொழில் தான் பண்ணுவ, இது மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். உனக்கு பல தொழில் பண்ண முடியாது. உனக்கு நாட்டம் முடிச்ச தொழில் தான் இருக்குன்னு, நாட்டம் முடிச்ச தொழில் தான் இருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரும். அவன் போய் பெரிய வாசம் உள்ளவையோ ஒரு தொழிற்சாலையோ ஒரு கோல்டு கம்பெனியோ வைக்க முடியாது. ஆனா இந்த நாட்டம் உள்ள தொழில அவன் கோடியில சம்பாதிக்கலாம். இந்த ஜாதகத்துல இருக்கு ஒருத்தனை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொழில் பண்ணிருப்பான், கோடியில சம்பாதிச்சிருப்பான். அப்ப அந்த தொழில் அசிங்கமா தெரியும், கொண்டு போய் வேற ரியல் எஸ்டேட்ல போடுவான், அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏன்னா அவன் ஜாதகத்துல ரியல் எஸ்டேட் கிடையாது, சம்பாதிச்ச தொழில் கரெக்டான தொழில். அது அழுத்து போய் இல்ல ஊருக்கு பாக்குறப்ப இது வந்து அசிங்கமான தொழிலா இருக்கு மாறுறப்பதான் அந்த பணம் டோட்டலா காலியாகும். ஐயா, அந்த தொழில் என்னங்கிறது என்ன மாதிரி சரியான ஜோதிடத்தை கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த நாத்தம் தான் ஒரு தொழில்னா அந்த நாத்தம் தான் தொழில். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் நீ வேற ஏதோ ஒரு பெரிய தொழில போட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த தொழில் கிடையாது, இல்ல நம்மளுக்கு அதுக்கான கிரகங்கள் வேலை செய்யல, இல்ல அப்புறம் எப்படி வளர்ச்சி? ஐயா, இப்போ ஒரு சாதாரண மனிதன் உங்ககிட்ட வந்து ஜாதகம் கேட்கிறார், வாழ்க்கை வருத்து போய் அவருடைய வாழ்க்கை உச்சத்துக்கு போயிருக்கா? நம்ம சொல்றத எல்லாருமே கேட்க மாட்டாங்கல்ல, அவங்கதான் பொசிஷன் பொறாம அடுத்தவனை பார்த்தனு பாக்குறான். அவன் நகைக்கடை வச்சிருக்கான், அவன் வைர வியாபாரம் பண்றான், அவன் இந்த தொழில் பண்றான் தான் பாக்குறான். ஆனா அவனுக்கு இருக்கிற தொழில் வேற. நீங்க இன்னைக்கு பெரிய மீடியால இருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களை தலையில எழுதப்பட்டது மீடியா, நான் வந்து உட்கார முடியாத மீடியால. ஆமா, யாராருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ, கேமரா வச்சிருக்க நண்பர் இருக்காருன்னா கேமரானா அவருக்கு ராகு வேலை செஞ்சாதான் அவர் கேமராவை பிடிக்க முடியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு, ஒவ்வொரு உபகாரமும் இருக்கு. கார் ஒரு டிரைவர் ஓட்டுறா சுக்கரம் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சும்மா லோக்கல் நம்ம கார் எடுத்துக்கோன்னா சுத்தலாம தவிர, சுக்கரம் நல்லா இருக்கிற டிரைவர் தான் 500 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட முடியும். அப்ப அந்தந்த கிரகம் நல்லா இருந்து அவன் ஜாதகத்துல நல்லா இருந்து அவனுக்கு இது கடைசி வரைக்கும் சோறு போடுவான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அந்த தொழில் எடுத்தானா அவன் அசைக்கவே முடியாது. ஐயா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருத்தராவது இந்த உலகத்துல இருக்காங்க? தான் வேலையை மட்டும் பார்த்துட்டு அடுத்தவனை பார்க்காத மாதிரி இருக்காரு, எல்லாருமே நிம்மதியா தான் இருப்பான். குதிரை மாதிரி கண்ணை கட்டி விட்டுனா நீங்க மனதளவுல நீங்க சரி பண்ணிக்கணும். அவ்வளவு குதிரையை பார்த்து கண்ணெல்லாம் கட்ட வேணும். உங்களை பார்த்து ஐயா நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது சொல்லிருக்காங்க? இருக்காங்க சார். நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அந்த பரபரப்பா இருக்கிற கண்ணுக்கு அமைதியா இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது இப்படியே தெரிஞ்சு அவன் சாமியா இருக்கணும், அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கான்னு பார்த்தா அவனை வந்து மிதவாதின்றோம். ஏன்னா இந்த ஊரோட கண்களே அப்படித்தானே பாக்குது, அவன் சாதாரணமா தான்டா இருப்பான் நம்மளே முடிவு பண்றோம். அடுத்தவனை பார்த்துட்டு அந்த மாதிரி பரபரப்பா தொழில் பண்ணி 10 வருஷத்துல காசை விடுறவனதான் நம்ம வந்து கெட்டிக்காரங்க. இறைவன் சில பேருக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார், அந்த வாய்ப்பை சில பேர் தவறா பயன்படுத்திக்குவாங்க. நானே அழிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை ஒரு வாயில இருந்து வார்த்தைகள் வரும். தொழில் மாறுறப்பதான் செய்யற தொழில். அதே மாதிரி ஒரு தசா புத்தி, 19 வருஷம் ஒரு சனி தசை போகுது, ஒரு 16 வருஷம் இந்த இந்த தசை போகுதுன்னா இந்த தசை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நம்ம கணக்கு போட முடியும், 1000% போட முடியும். அந்த 19 வருஷம் தான் அந்த தொழில் நிக்கும். அதுக்கடுத்து சரியா இல்லைன்னு என்ன மாதிரி ஜோதிடத்தை கேட்டுட்டீங்கன்னா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடும், செட்டில் ஆகிட வேண்டியது. அதுக்கப்புறம் அவன் தொழிலாம் பண்ணி ஜெயிக்க முடியும், ஏன்னா அந்த தொழிலே சாதாரணமாக பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அப்போ இது எல்லாமே இந்த ஜோதிடர்களால் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் இண்டிவிஜுவலாக முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியாக வராது. உலகத்தில் ஆசை இல்லாத மனிதர்கள் யாருன்னா இருக்காங்களா ஐயா? ஆசை ஆசையே இல்லாத மனிதர்கள், ஆசையே இல்லைன்னா நீங்கள் என்னது உழைக்கிறீங்க? ஆசையே இல்லைன்னா எதுக்கு உழைக்க? ஆசையெல்லாம் இருக்கும், ஆசை உள்ள மனிதன் தான் மேலே வர முடியும். ஆசைக்கு அது சம்பந்தம் கிடையாது. உங்களால உங்களுக்கு என்ன சொல்றது,
உங்க ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எந்த அமைப்பு கொடுத்துருக்கோ அது மேல ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் நம்மளால. ஒரு குழந்தை பிறகு ஒருத்தருக்கு, இந்த குழந்தை உங்களை கடைசி காலத்தில் கட்டி காப்பாத்துவான் அப்படின்றத குழந்தை பிறக்கும் பொழுதே சொல்ல முடியுமா ஐயா? இல்ல உங்களை நடு ரோட்ல விட்டுருவான் அப்படின்றது சொல்ல முடியுமா? அந்த குழந்தைய அந்த ஃபாதர் எப்படி வளர்த்தாருன்னு தெரியும்ல. குழந்தை பிறந்த உடனே நான் சொல்றேன், குழந்தை பிறந்தோன்னு சொல்ல முடியாது, குழந்தைய இந்த ஃபாதர் எப்படி வளர்த்தாரு, அவனுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரா என்னன்னு நாம பாக்கணும். சில குழந்தைகள் சில பேர் சொல்றாங்க, என் பொண்ணு பிறந்த நேரம் நான் உச்சிக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. இருக்கு, குழந்தையோட ஜாதகம் நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்தா சாதாரண ஃபாதர் கோடீஸ்வர ஃபாதர் மாதிரி. இப்ப குழந்தைக்கு ஒருவேளை நேரம் சரியில்லாத பட்சத்துல அவங்க பெத்தவங்களுக்கு அடிவியுமா? வாய்ப்பு வாய்ப்பு. இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதன் பிறந்த ஒரு 10-15-20 வருஷம் வரைக்கும் சரியா நடந்தானா அவனுக்கு சரியான மனைவி அமையும். அந்த சரியான மனைவியோட புருஷன் அந்த பொண்ணுக்கு சரியான குடும்பம் நடத்தினானா பிறக்கிற புள்ள கரெக்டா தான் பிறக்கும். ஏன்னா அப்ப அவன் வாழ்க்கை மேலதான். அப்ப அடிப்படையிலேருந்து நம்ம ஒரு மனிதன் நடக்க வேண்டிய வாழ்க்கைய சரியா நடந்தானா மனைவியும் சரியா அமையும், அவங்க ரெண்டு பேரும் சரியா இருந்தாங்கன்னா குழந்தையும் சரியா தான் பிறக்கும். அப்ப சரியா வாழ வேண்டியது நம்ம கையில தானே. இப்ப பாவ புண்ணியன்றாங்க, எது பாவம் எது புண்ணியம்? பாவ புண்ணியம் எல்லாம் அப்படி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன், அது உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாவம். எனக்கு ஒண்ணு பிடிக்குது நான் செய்யறேன், உங்களுக்கு பிடிக்கிறது அது பாவமா தெரியும். பாவ புண்ணியம்னு எந்த கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளா பயந்து மனதில் பயம்தான். இந்த தொழில் செஞ்சா பாவம், அந்த தொழில் செஞ்சா புண்ணியம் பாங்க, அதெல்லாம் எந்த தொழில எல்லாம் பாவ புண்ணிய தொழிலே கிடையாது, எல்லாமே இதுதான். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால்ல இருக்கிற பாவம் ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா இன்னைக்கு? அவ்வளவு கெமிக்கல் கலக்குறான் பால்ல உள்ளவன், ஏன்னா அது பாவ தொழில் இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 2023 அப்படிலாம் பண்ண முடியாது. மீண்டும் முட்டைங்கிறது ஒரு நாளைக்கு இப்போ 10-50 முட்டை மார்க்கெட்ல வித்துருக்கோம், இன்னைக்கு ஒவ்வொரு லோடு வந்து வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப இயற்கையான முறையில் நாட்டுக்கோழி முட்டை தான் வேணும் கிடைக்குங்களா? எல்லாம் கெமிக்கல் தான். நம்மளோட தேவைகளும் அதிகமா போச்சு, என்ன அப்ப அதுக்கான மாற்றங்கள் இப்ப போய் அதுவே பாவ தொழில் நம்ம முட்டையே சாப்பிட முடியாது. பெண்களை வச்சு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்தா நேரம் மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு வந்தா நேரம் பையனுக்கு பதவி. ஜாதகத்துல நீங்க பாக்கணும், கடுமையான செவ்வாய் தோஷம் இருந்தா அது பண்ணதான் செய்யும். ஆனா அந்த செவ்வாய் தோஷம் இவங்க பாக்குற 12 கட்டத்துல கிடையவே கிடையாது, அது வேற ஒரு அமைப்புல பார்த்தா மட்டும்தான் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆணுக்கும் யோகம் என்பது உண்டுங்களே ஐயா? ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு, குழந்தைக்கு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு யோகம்லாம் இருக்கு, மூணு பேருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே மனிதனா பிறந்தா எல்லாருக்குமே யோகம் இருக்கு, அது கிரகங்களோட அமைப்பு தான். ஐயா இப்ப திருநள்ளாறு வைத்தீஸ்வரன் கோயில் ஒவ்வொன்றும் ஒரு இடம் சொல்றாங்க, இந்த பரிகார ஸ்தலத்துக்கு போங்க உங்களோட பிரச்சனை முடிவுக்கு வரேன்னு. பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வராது சார், கொஞ்சம் குறையும். 100%ங்கிறது கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான். ஆனா கருமாவைப்படி நீங்க அனுபவிச்சுதான். ஒரு கால் உடையறதுங்கிறது சும்மா நகை கிளியும் அவ்வளவு, ஆனா அந்த கரும பலன் நீங்க அனுபவிச்சுதான். கரும பலன் யாராலையுமே மாத்தலாம் முடியும். இப்போ நிறைய ஜோதிடர்கள் பரிகாரம் பண்ண சொல்றாங்க, அதுக்கு இவ்வளவு தொகையாக அந்த ஜோதிடரே கேளுங்களா, இந்த பரிகாரம் பண்ணா அது நீங்க முற்றிலுமே வராம ஆக்க முடியுமான்னு கேளுங்களேன். இல்லைங்க, இப்ப அது பண்ணி அந்த காசு வாங்குறாங்க, அந்த காசு நிக்குங்களா? அது நம்ம அடுத்த துணிமுகை ஜோதிடரை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, ஏன்னா அதை பத்தி நம்ம நம்மளோட இல்ல ஒருத்தருடைய பலவீனத்தை பணமாக்குவது அதுதான் சொல்றேன். இது வந்து அவங்கவுங்க மனசு பொறுத்தது, இது எனக்கு தப்பா தெரியும் அது அவருக்கு சரியா தெரியும், அப்படி நம்ம குறை சொல்ல முடியாது. நம்மளோட இருக்கிற பிளஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஐயா உங்களுடைய குருநாதர் யாருங்க ஐயா? இல்ல நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி, ஒரு 15-20 வருஷம் ஆராய்ச்சி. நான் ஆன்மீகத்திலேயே ஜோதிடம் எல்லாத்தையும், ஆன்மீகம் இல்லாம ஜோதிடம் கிடையவே கிடையாது. முழுமையா ஆன்மீகத்துல வந்து தெய்வங்கள் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இங்க ஜோதிடத்தை நம்ம கையில எடுக்கும். என்னோட குடும்பத்துக்கு இந்த ஜோதிடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, என்ன பாரம்பரியமா செஞ்சுட்டு வந்ததெல்லாம் அவங்க தொழில் பண்ணிட்டு வந்தாங்க, என்ன ப்ரொவிஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு சில கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நான் இதை கத்துக்கணுங்கிறது எனக்கு அமைப்பு இருந்தது. நம்ம இதை வந்து அடிப்படையா என்னங்கிறத புக்ஸ படிக்கிறோம், என்ன சித்தர்களோட ஓலைச்சுவடி போக்குவரத்து படிக்கிறோம். பெரிய பெரிய ஜோதிடர்கிட்ட போய் நம்மளும் பணம் கொடுத்து பாத்துருக்கோம், அவங்க எப்படி பாக்குறாங்க, இவங்க எப்படி பாக்குறாங்க, இவங்க என்ன பலன் சொல்றாங்க, நம்ம அதையும் பாத்துருக்கோம். லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம இழந்துதான் இதை கத்துருக்கோம். இத அனுபவம் தான். ஆமா, 15 வருஷம் நேரத்தை வீணாக்கி இருக்கோம், பல லட்சம் ரூபாய் பணத்தையும் வீணாக்கி இருக்கோம். இப்ப நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க, உங்க பொண்ணுக்கு இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் ஆகும், 1 வருஷத்துல கல்யாணம் ஆகும்னு. அது சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களே? சரியான ஜோதிடர் சொன்னா இது வாய்ப்பு இருக்கு. சரியான ஜோதிடர்
பாரம்பரியமா பாக்குறவங்க பணத்துக்காக பார்க்காம சரியா சொன்னாங்கன்னா வாய்ப்பு கிடையாது. இப்ப இவர் அடுத்த வருஷம் இருப்பாரா இல்லையான்றத ஜோதிடர்கள், அதெல்லாம் உங்க கர்ம பலன், அது யாராலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, நீங்க செய்யற கர்மா இப்படிதான் வரும். ஒருத்தர் உங்களை சந்திக்கிறாங்க, எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க ஐயா, இது தீக்கிறதுக்கு வழி பறக்குமா? முடியாது சார், இந்த 2023 வனம் விடாத ஆளே கிடையாது, எல்லாம் ஆசையின் காரணமா விட்டது, அதெல்லாம் பண்ண முடியும். அது விட்ட பணம் இந்த வருஷத்துக்குள்ள கணக்கு, 2022-23 என்ன பெரிய பெரிய கம்பெனில வந்து 1 லட்ச ரூபாய் 15,000 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இவன் விட்டதெல்லாம் போய் ஜாதகத்தில் சரி பண்ணு. சொந்த வீடு கட்டிட்டு சில பேரால போக முடியாம இருக்குங்க ஐயா. இருக்கு, உண்மைதான். அது என்ன கிரகம், அதுக்கு சொந்த வீடு போறதுக்கு கிரகம் நல்லா இருந்தா மட்டும்தான் சொந்த வீடு போ. பல கோடிக்கு அதிபதியா இருப்பான், அவன் வாடகை வீட்டுல தான் இருப்பான், ஏன்னா அந்த கிரகம் அவருக்கு கிடைச்சது. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இருப்பான், சூப்பரா ஒரு கூரை வீட்டு கட்டி ஜம்முன்னு உட்காந்துருப்பான், அந்த கிரகம் அவனுக்கு நல்லா இருக்கு. உலகத்துல யார நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்க ஐயா, உங்களை மட்டுமே நம்புங்க அவ்வளவுதான். வெளியே ஆட்கள் நம்பல போது நம்பணும். இப்ப நீங்க நிறைய ஜோதிடர்களை பாத்திருப்பீங்க, யாரு ஒருத்தராவது கரெக்டா சொன்னவங்க இருக்காங்க? அவங்கவுங்க ஒரு பாயிண்ட் தான் சார் சொல்ல முடியும், எல்லாமே சொல்ல முடியாது. நாளைக்கு மழை பெய்யுமா வெயில் காயுமான்றத அது இவன் தான் நாசால விஞ்ஞானி சொல்ல போறான், இவன் சொல்ல போறான், இதெல்லாம் நம்ம போய் இது பண்ணி ஜோதிடத்துல சொல்றது சார். இதெல்லாம் வேற நேர விரையும், இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் அந்த கான்செப்ட்ல போகலாம், இதுல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளே நிறைய இருக்குல்ல உங்களுக்கு.